Mapla? Mapla? Mapu? What did that happen? சார் நான் கிளம்புறேன். கிளம்புறியா? நான் இப்படி 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 எப்பா இப்போ தாண்டா எனக்கு நிம்மதி. ஒரு மாசம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆறே நாளில் போறப்பா ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாப்பா. கரெக்டு, ஒரு மாசம் இருக்க வேண்டிய ஆள் ஆறே நாளில் கிளம்புறானே சந்தோஷப்படுறீங்க. ஆனா ஒரு மாசம் இருந்து செய்ய வேண்டிய வேலைய ஆறே நாளே முடிச்சிட்டேன். பிரியா, நாம அன்னைக்கு ராத்திரி ரெண்டு பேருமோ கதலை பத்தி பேசுனமே, அத அப்பா கிட்ட சொல்லுங்க. டாக்டர், உங்க கண்ணாடிய ஏரூம்லயே விட்டுட்டு வந்துட்டீங்க. அது அப்புறம் வச்சுக்கிறேன். முதல்ல பிரியாவோட காதலை பத்தி சொல்லுங்க. குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு போயிடாதீங்க. கிளம்புங்க ஐயா, கிளம்புங்க ஐயா, கிளம்புங்க. என்ன என்ன சொல்லிட்டு போறாரு? நம்ம ரெண்டு பேரும் கோழியா தின்னு உடம்ப தத்த சொல்றாரு. என்ன ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிட்டு கிளம்பு. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. சரவணா, நீ கூப்பிட்ட உடனே நான் உங்க கூட வந்துட்டேன். இந்த வீட்டில் இருக்க பிரச்சனைலாம் முடிஞ்சவொடனே நீ சொன்ன மாதிரியே இந்த ஊரை விட்டு போயிடணும். திரும்பவும் இங்கே வந்து சொன்னா கூட கேரம் போர்டெல்லாம் ஆடப்படாது. நீ ஆடல் நடிச்சாலும் முடியாது. ஏன்னா அடுத்த வாரம் அவளை ஏதாச்சும் ஒரு கோயில் கூட்டி போய் மொட்டை போட போகிறேன். பேசுறதுக்கு ஏதாச்சும் பதில் இருக்கா பத்தியா? நாங்களும் ஜீவம் இல்லை, எங்களுக்கும் களைஞ்சிருக்கு. இதுவும் பரட்டை தான். இறங்கி போய் சீவோம். சீப்பும் வச்சிருக்கோம், நாங்களும் சீவிட்டு களைச்சி விட்டுருவோம். என்ன அங்க மீசு இருக்கு? நம்ம மூஞ்சி மாதிரி தெரியலையே. 30 லட்சம் ரூபாய் காரு, உனக்கு சலூன் கடையா? இந்த ஆதாரி பயல. அப்ப இவன் ஜெய விருப்பம் போட்டு ஏயா பேசாம இருந்த? அவனுக்கு சேத்தாண்ட ஒன்னு மறுபடியும் வச்சுட்டாயா ஆப்பு? இப்ப எங்க போனா என்ன ஆனா எந்த ஊருன்னே தெரியலையே. இது பிச்சு எடுத்துட்டா ஊர் பிச்சு. மாமா, எங்கயா போன? ஐயா சரவணா, நான் பாட்டுக்கு செவனேன்னு கோயில புலம்பிக்கிட்டானே இருந்தேன். தேவையில்லாம கைய காலை தூக்கி பயமுறுத்தி கூட்டிட்டு வந்து இப்படி விட்டுட்டு ஒன்னா என்ன அர்த்தம்? கூட வந்தவனை காப்பாத்துங்கிற என்ன உனக்கு இல்ல?
என்னாலுக்கு அங்க என்ன பார்வை கேக்குறதுக்கு பதில் சொல்லு. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. ஏற மாட்டேன், நான் ஊரை விட்டு போக மாட்டேன். ஏறிட்டேன் என்ன வில்லத்தனம், எடு வண்டிய. கணக்கில் வச்சுக்கோங்க. சரி சரி. டே ஒரு சிகரெட் ஒன்று கொடுறா. என்னண்ணா வசியா? என்ன கேட்ட? வசியான்னு கேட்டேன். ஏன் அப்படி கேட்குற? இல்லை டெய்லி பீடி தான் வாங்குவீங்கன்னு சிகரெட் கேட்குங்களா, அதான் கேட்டேன். டேய் ஒரு சிகரெட் என்ன 1.5 லட்சம் ரூபாயா? இல்லைண்ணா 1.5 ரூபாய்க்கு தான் வைக்கிறீங்க. ஆமாண்ணா 1.5 ரூபா சிகரெட்டை ஒரு மனுஷன் வாங்கி இழுத்தா உங்களுக்கு வசதியான மாதிரி தெரியுதா? அடிச்சன்னா டாப் மூஞ்சி முகரையும் பாரு, வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுகிற மூதேவி. சிகரெட்டு கிட்டே வசதியாக வறட்சியான. அண்ணே தீபடி இருந்தா கொடுங்கண்ணே. உங்க அப்படி பாக்குற? ஏய் அப்படி எல்லாம் பார்க்கப்படாது. ஆஹா அச்சரா பழைய வெள்ளைய தேவா ஆரம்பிச்சிட்டாங்களா? காலையிலே நோக்கிட்டாங்க. மகாபிரபு நான் பார்த்திருந்தாலும் பேசிருந்தாலும் உன்னை திட்டிருந்தாலும் மன்னிச்சுக்கடா, இனிமேல் நான் எதுக்க கூட வரமாட்டேன்டா. வேணடா வேணடா. என்னப்பா நான் உன் காதை தொட்டுட்டேன்ல, அதே மாதிரி நீ என் காதை தொட்டு பார்ப்போம். நான் ஓடட்டா? ஓடியா 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 ஓடியா. அட நார பயல, காதை துறதுக்காடா இத்தனை கிலோமீட்டர் விரட்டிட்டு வந்த. தம்மின் சூட்டு அடைச்ச 20 பாயிண்ட். என் பாயிண்ட் எவ்வளோப்பா? 239 மஸ்ட்டு, 161 ஃபுல்லுக்கு தாங்காது. அப்போ என் கை காசை மட்டும் கொடுத்துருப்பா, நான் போகிறேன். கொடுத்துட்றேன் வாங்கிக்க. என்ன மாமு சபை இதோட கிளைதா அப்படியே கண்டினியூ பண்றீங்களா? இல்லங்க மாப்பிள, ரெண்டு கைய அவுட். இவன் கை காசு மட்டும் கொடுத்துடலான்னு பாக்குறேன். ஏய்யா டே மாப்பிள, மாமு இந்த ஆள் பாயிண்ட் இல்லடா மாப்பிள. 239 ஆடியே தீரணும், 161 புல்லுக்கு தாங்காது. ஏய்யா அப்புறம் நீ மசு தானையா, ஏன் கை காசை கொடுக்குற? கழிச்சு போடியா சீட்டை. அங்கே செலவுக்காக ஏதாவது கொடுக்க விட இரு சித்த போய் கழிச்சு போடியா. இல்ல மாப்பிள கொடுத்து நான் சொன்னேன் கழிச்சு போடு. இல்ல கழிச்சு போடியா, கழிச்சு போடியா. கை காசு கொடுப்பாங்க, ஒரு 1.25 கோடிக்கு தேத்தலாம்னு பார்த்தா அதையும் கெடுத்துட்டானே. வெட்டி வை சீக்கிரம் வெட்டியா. போடு மாப்பிள போடு, எவன் மண்டை போக போதோ. போடு சீக்கிரம் அள்ளி பிரியா, சீக்கிரம் அள்ளி பிரி. ஜோக்கரா வந்து நிக்குது மாமு. இப்படியா வச்சாரு, நல்லா கீழே பழக்க போட்டாரு. பாத்துட்டு போறாங்கயா, எல்லாம் பாத்துக்கிட்டு தானே இருக்காங்க. சீட்டு பிடிக்கிற முகர கட்டைய பாரு. என்ன மாப்பிள சொன்ன முல்ல, 5 ஜோக்கர் இதுக்கு போய் கை காசு தரேங்கிற அறிவு இருக்கா உனக்கெல்லாம்? ரம்மி இல்லையே மாப்பிள, ரம்மி எங்க அப்ப போது வரும்யா? ஏ அலையிற இங்க பாரு ரங்கசாமி, இப்பவும் சொல்றேன் என் கை காசு கொடுத்தா நான் போயிடுறேன். மாப்பிள கொடுத்துடலாம். தெரியும் சூது நானும் எங்களுக்கு தெரியும். அந்த ஆளு எதுக்கு சொல்றேன் தெரியுமா? அங்க ஒரு இளவும் கிடையாது, அதுதான் சொல்றான். இல்லையா இரு மாப்பிள, இரு மாப்பிள வச்சாடல மாப்பிள. கையடியா கையடியா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆடியா வை வை உள்ள வை. அதை ஏன் எடுக்கிற? ஐயா உள்ள, அதை வையா உள்ள, அதையே எடுத்து தொலைற. அப்பா மகனே அங்கசாமி, நீ மகராசனா இருக்கணப்பா, நீ மகராசனா இருக்கணும்.
வரண்டா தண்ணிய போட்டு வந்து சாயங்காலம் உனக்கு பின்னு பின்னு பின்னல என் பேரை மாத்திக்க. யாரவன் டேய் நீயா எங்க வந்த? தொட்டுட்டு போ வந்தியா? தொடரா தொடரா தொட்டுட்டு போடா. என்னடா தலைய தொடர? எல்லாம் போடக்கூடாது. என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்லையாரா? விட்டுடா விட்டுடா. நான் ஒன்னும் பார்க்கல, வேற எதுவும் பார்க்கல. பார்த்தேன். காது இனிமே கேட்காது. வரட்டுமா? என்னடா நினைச்சுக்கிட்டு ஆளாக அடிக்கிறீங்க? ஆள் இல்லாதானா அப்ப நினைச்சீங்களா? எனக்கு இருக்கிற சாதி சனா சொந்தம் பந்தம் இந்த இருக்கிற குத்துக்கள் மாதிரி சித்தமா. அப்பா அம்மா ஆஸ்கல் எல்லாம் வெளியில ஊரே ஒண்ணு கூடி அடிக்கிறாய்டா. இந்த குடும்பம் எதுக்கு என்ன குதிச்சு குதிச்சு அடிக்குது? நேத்து ராத்திரி தோப்பு வீட்டுல என்னடா நடந்தது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? தெரிஞ்சதுனாலதான கேக்குற சொல்ற ராஸ்கல். இனிமேல உண்மையை மறைச்சு பிரயோஜனம் இல்ல. நடந்தது நடந்தபடி சொல்லிடுற சொல்ற. நேத்து ராத்திரி சம்பவம் நடந்த அந்த ரெண்டு டு நாலு நான் கிடையாது. எல்லாத்துக்கும் காரணம் உங்க மாப்பிள்ளதான். நீ இல்லாம அவன் ஒண்ணும் பண்ண மாட்டான். அப்படி இருக்கும் போது எப்படி அப்படி சொல்ற? அதாங்க எனக்கு கவலை. நான் இல்லாம அவன் இதுவரைக்கும் எதுவுமே பண்ணது கிடையாது. ஆனா நேத்து நடந்த சம்பவத்தப்ப நான் இல்லங்க. இந்த பாருங்க அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் என்ன எவன் அடிச்சாங்களுக்கு ஆடுறா சொல்றேன். ஏய் எங்கடா அந்த கரகாட்டக்காரி? அது சொல்லுடா எங்க அவ? அத்த அவளை நேத்து ராத்திரியே அடிச்சு இந்த ஊரை விட்டு விரட்டிட்டேன். விரட்டிட்டியா? சத்தியமாக இந்த கிழிஞ்ச சட்டவளை சத்தியமா அவளை ஊரை விட்டு விரட்டிட்டேன். ஏ ஒரு டீ ஒண்ணு போடுங்கயா. சொல்லி எவ்வளவு ராச்சு அங்கச்சாமி? இன்னும் பால் காயிலையே. அப்ப வரட்டியாச்சும் போடுத்தல மூதவிகளா? டேய் கஜா ஒரு வரட்டி போடுறா. இருக்குறது ஒரு கிட்ட இதுல பால் காயில பருப்பு வேகலன்னு. அண்ணா எங்க அங்கசாமி வீடு எங்க இருக்கும் தெரியுமா? இந்த பேப்பர்ல படம் பாத்துட்டு இருக்கானே அவன் தான் அங்கசாமி. யாரு இவரா? டேய் அங்க உன்னை பார்க்க ஆள் வந்திருக்கு பார். ஏ அங்க யார் சார் நீங்க? டேய் எனக்கு தெரியல, நான் தான் அழகுறேன். அழகுற? ஆமா இந்த சின்ன புள்ளில ரெண்டு பேரும் புழுதியோட விளாட்டமே. ஆமாடா. நல்லா இருக்கடா? நான் நல்லா இருக்கேன்டா. நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்டா. எங்க அப்பா பாத்து எத்தனை வருஷம் ஆச்சு? என் ராசா நல்லா இருக்கியா? ஆமா அம்மா அப்பா எல்லாம் எங்கடா இருக்காங்க? நாங்களாம் பெங்களூர்ல செட்டில் ஆயிட்டோம்டா. அப்படியா? ஆமாடா. இது எடுத்து கீழே வைடா. சரி இப்ப எங்க இங்க வந்த? தங்கச்சியை காரை விடலான்னு கொடுத்துருக்கு. அதான் அதை பாத்துட்டு அப்படியே உன்னையும் பாத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? ஆமாடா. எங்க நம்ம பயலுகளா? பசங்க பூரா கல்யாணம் காட்சியாயி அவமே ஊரு ஊருக்கு போய் செட்டில் ஆயிட்டாடா. உன்னை பார்த்தே சந்தோஷம்டா. என்னடா நட்பு இந்த காலத்துல? இப்படி ஒரு நட்பா? ஃப்ரெண்ட்ஷிப்னா இதான்டா ஃப்ரெண்ட்ஷிப். டேய் அரமண்டியா என் ஃப்ரெண்டுக்கு டீ போடுறா. இல்லப்பா நான் காபி தான் சாப்பிடுவேன். ஐயோ நான் டீ தானே சாப்பிடுவேன். ரெண்டே சேர்த்து போடு. ரெண்டே கலந்து போடு. நல்லா கலந்து போடு. நல்லா இருக்குடா. நல்லா இருக்கு. ஐயோ நீ வந்தா எனக்கு கை உள்ள காலம் இல்லையா? உட்காரா உட்காரா உட்காரா. வந்தானுங்க அடிச்சானுங்க உடைச்சானுங்க போயிட்டானுங்க. என்ன இது இன்னைக்கு ஊருக்குள்ள ஒரு வேலையும் காணா? ஊரே ஒரே மயான காட்சி அளிக்குது. தனியா வர்றதுக்கும் பயபாத்தாப்பா இருக்கு.
கிளவி சின்ன பிள்ளையில சொல்லியிருக்கா. ஒத்தடி பாயில வந்தாலும் பயப்படக்கூடாதா? இது ஓடுற பாம்ப மிதிக்கிற வயசு. ஆஹா, அவனேதான். என்னது இது? நம்ம நடந்தா அவனும் நடக்கிறான், நம்ம சிரிச்சா அவனும் சிரிக்கிறான். இப்ப ஓடுறதா நிக்கிறதா தெரியலையே. இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. எப்பா என்னடா இன்னைக்கு வித்தியாசமா விபூதி பூசிருக்க? இது விபூதி இல்ல, நம்ம கம்பெனி முத்திரை. கம்பெனி முத்திரையா? நம்ம எந்த கம்பெனில வச்சிருக்கா? ஏதோ அங்கு மார்க்கு நெய் கம்பெனியை சொல்ற மாதிரி சொல்றாரு. ஏண்டா ராஜா, என்ன இந்த பக்கம் தனியா வந்திருக்க? உன்ன பாக்கத்தான் காலையில இருந்து ஊரு பூரா தேடிக்கிட்டு இருக்க. எதுக்குடா? மறந்துட்டியா? நீயும் நானும் உன்னா திருப்பணம் பண்ற மாலையில இருந்து குதிச்சு செத்து போனமே. நான் செத்து போனபா? ஏடா செத்து போயாரா இப்படி ரெண்டு பேரும் நின்னு பேசிக்கிட்டு இருக்கா? என்னப்பா சொல்ற? செத்தத கூடவா மறப்பாங்க. சரிப்பா, இப்ப என்ன வேலையா வந்திருக்கடா நீ? அதே மாதிரி இன்னைக்கும் நீயும் நானும் ஒன்னா திருப்பங்குன்ற மலை உச்சியில இருந்து நீ முதல்ல குதிச்சு சாவையா. அதே மாதிரி நானும் குதிச்சு சாவனா. ரெண்டு பேரும் சத்து சத்து விளையாடுவோமா? இருப்பா, என்ன கபடி விளையாட கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? சத்து விளையாடுற விளையாட்டா? விளையாட்டுதான் நல்ல விளையாட்டு. ஆவியா இருப்பா? அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வா. இந்த ஊர்ல உனக்கு வேற ஆளு கிடையாது. இன்னைக்கு நல்ல நாளு, போய் சாவோம். வா. சொல்லுப்பா செல்லப்பா. இந்த பொண்ணு மட்டும் உலகலகி போட்டிக்கு போயிருந்தான்னா ஐஸ்வர்யா ராயும் சுஷ்மிதா சென்னு 201வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. அந்த ரேஞ்சுக்கு ஒரு பொண்ணை கண்டுகொண்டேன்றியா? வெரி குட், வெரி குட். ரூபா ரூப் கார்டன் டேபிள் நம்பர் 3. டார்லிங் டலக்ஸ், எஸ், கல்யாணத்துக்கு அப்புறம் முத முதல்ல ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கோம். கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு இருங்களேன். இதுக்கு நீங்க சிரிக்காமையே இருந்திருக்கலாம். அறிவில் உனக்கு எதா இருந்தாலும் சேசல வந்து பேச வேண்டியதான? பப்ளிக்ல ஃபேமிலியோட வந்து உட்கார்ந்திருக்கிற இங்க வந்து சுண்டி கூப்பிட நான்சென்ஸ். ஏய் வெண்ணை. இது வெண்ணையா? பின்ன என்ன வெண்ணை எல்லாம் தொண்ணையா? ஆமா, நீ வந்து ஒரு புரோக்கர் வேலை பாக்குற. நீ கல்யாணம் செல்லப்பான்னு வேற குழப்பறானே. ஒருத்தான் கூட வரமாட்டான்னு சொல்லிட்டு போறான் அந்த
மலமாடு அத கேட்டுட்டு நீ எறும்பு மாடு மாதிரி நிக்கறியா உன்ன இல்ல மலம் கோவமா தான் இருந்தே நீ கோவமா தான் இருந்தே கோவமா இருந்தே பேசாத எனக்கு வர சுப்ரான் நானா பப்ளிக்ல நீ இன்சல்ட் பண்ணாத நீ ஒரு ஃபேமிலி கேர்ள் இப்பதான் நான் உனக்கு ஃபேமிலி கேர்ள்ன்றது தெரியதா அந்த நெட்டக்கால பேசிட்டு போறது தெரியல யார் கிட்ட ஃபீல் பண்ணே புலி ஓடுனா சிங்கம்டா உக்காந்தா சார் உக்காந்தா ஐயா ஐயா நீங்க அடிக்கிற ஒவ்வொரு அடிக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கு ஐயா தெரியுதுல்ல ரொம்ப பேசாத ஏய் கேப்ப அங்க வச்சிட்டு வெண்ணி எடுத்து வையா ஏ வென்று பா உத்தரவு ஐயா அவர் முகத்தை பாடுறப்பா என் கூட இருந்து இவ்வளவு பேசுறிய அவர் எவ்வளவு அமைதியா இருக்காரு அவர் பேச மாட்டாரு டே அவரு பேசாத காரணம் எனக்கு மட்டும்தான்டா தெரியும் போலீஸ்கார முத்திய கட்டான என்ன மேன் என்னங்க சத்தம் வணக்கம் ஐயா உங்களை பார்த்தா சீனியர் ஆபீசர் மாதிரி இருக்கீங்க உங்க முன்னால உட்காரவே எனக்கு பயமா இருக்கு ஆனா இவன் என்ன மாதிரியே இருக்க ஒரே காரணத்தினால நான் இல்லாத நேரம் பார்த்து லாக்கப் ரொம்ப உடச்சுட்டு பாத்ரூம் போய் குளிச்சுட்டு நான் தான் டெலெக்ட் மாட்டேன்னு சொல்லி லந்து பண்றாங்க ஐயா இதுக்கு மேல உங்க முன்னால பேச முடியலையா சார் 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 இவன் பச்சை நம்பாதீங்க சார் இவன் பச்சை நம்பாதீங்க என் முகத்தை நல்லா பாருங்க இவன் வச்சிருக்கிறது ஒட்டு மீச நீங்க வேணா போய் எடுத்து பாருங்க யாரு மேசிய யாரு பிக்கிறது யாரு இவரு டேய் அவர் ஒரு கடமை தவறாத கண்ணியமிக்க போலீஸ் ஆபீசர் என்ன அடிமை பெண் எம்ஜிஆர் மாதிரி உருமுற பிச்சு நான் யாரும் தெரிஞ்சா இப்படி எல்லாம் என்ன நடந்துக்க மாட்டேன் இங்க பாரு செட்டப் செல்லப்பா என்னுடைய லெவலுக்கு நான் உங்ககிட்ட எல்லாம் பேசவே கூடாது ஐயோ ஐயோ சார் சார் நான் சொல்றத தயவு பண்ணி கேளுங்க நான் தான் சார் உண்மையான டெலெக்ட் பாண்டியன் சார் எஸ்பி சார் சார் இங்க பாருங்க ஒரு நாள் நான் இருக்கா நீங்க நானும் ரயில் போறப்ப எனக்கு இது 100வது கேஸ் கடமைக்கு முன்னால எனக்கு பொண்டாட்டி புள்ள வீடெல்லாம் பெருசு இல்லைன்னு சொல்ல நேரம் இருக்கா சார் சார் நான் தான் சார் உண்மையான டெலெக்ட் பாண்டியன் சார் என் பொண்டாட்டி வேற வீட்டுல தனியா இருக்கா சார் நான் இல்லாத நேரம் பார்த்து அந்த போய் வீட்டுக்கு போய் அவன் தான் டெலெக்ட் பாண்டியன் சொல்லி குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிற போறான் சார் அவன் ஏற்கனவே பொம்பளை புரோக்கர் சார் இவளை பார்த்தா சைனா பொம்மை மாதிரியே இருக்கா இவட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசி லைனு கொண்டு வந்துட்டோம்னா லைஃப்ல ஒரே அடியா செட்டில் ஆயிடலாம் என்ன நீங்களே பேசிட்டு இருக்கீங்க இல்ல ஒரு சின்ன கால்குலேட் உங்களுக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கா என்னமா அப்ப என் பேரு சிம்ரன் இல்ல சிங்கி நல்ல ஒரு சிங்காரி என்ன பொண்ணு பார்க்க வந்த போது அந்த புரோக்கர் நாய் கிட்ட கூட நீங்க சண்டை போட்டீங்களே அம்மா புரோக்கர்லாம் அவளை கேவலமா பேசாதம்மா அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக நைட்டு டேயும் செத்து சுண்ணாம்பாய் எவ்வளவு சிரமப்படுறாங்க சில நேரத்துல கம்சன் கூட கிடைக்கிறது இல்லம்மா அவங்கள போய் நாயின்னு பேசலாமா அதை விடுங்க மாமா
என்ன கண்டுபிடிச்ச மாதிரி கரெக்டா சொல்றானே, இது கூட ரொம்ப வல்கரா இருக்கு. நீ ஸ்ட்ரைட்டா செட் அப் சொல்ல வச்சு டலக்ஸி டலக்ஸின்னு செல்லமா கூப்பிட்டுவேன். அடா பாவி, கொஞ்சம் கொஞ்சமா இங்க வந்து வாழ வந்துட்டியா? செம்ரான், நான் தான் உன் புருஷன், இவன் புரோக்கர். மேடம், இவர் உங்க ஹஸ்பண்ட் டலக்ஸ் பாண்டி என்ன சொல்றார் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கத்தான் இவர் நேரடியா கூட்டிட்டு வந்தார். மறுபடியும் நீ இங்கே வந்துட்டியா? வள்ளுவன் வாசுகி மாதிரி இருக்கிற எங்க குடும்பத்துல கார்கில் மாதிரி ஊடுருவினது இல்லாம என் மாவீரன் மரியாதையிலே மண்ணப்பாட வந்துட்டியா? இல்ல சிம்ரன். சார் கொஞ்சம் தள்ளுங்க. ஏண்டா யார ஏமாத்து பாக்குற? சிம்ரன் செட்டப் செல்லப்பா, இன்னையோட நீ இல்லப்பா. சிம்ரன் யார பேர் சொல்லி கூப்பிடுற? இதை பார், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? சிகப்பு விளக்கு பகுதியே அழிக்கணுங்கிறதுக்காக என் நெத்தியில வச்சு சிகப்பு குங்குமத்தையே அழிச்சு அவர் அவரு. அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் அவருக்காக நான் பச்சை ப்ளூ ஒய்லட்டு ரோஸ்ன்னு கலர் கலரா பொட்டுகளை மாத்திக்கிட்டு இருக்கிறேன். கலர வேணா மாத்தலாம், ஆனா கட்டின புருஷனை மாத்த முடியுமாடா? சார் மரியாதை அவனை இந்த இடத்த விட்டு போக சொல்லுங்க. இல்ல மேடம். எஸ் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. யா என்ன அடுத்த ரவுண்டா? தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. தாயில் திறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஞான பழத்துக்காக தாய் தகப்பனைய சுத்தி வந்த பிள்ளையாரையும் மிஞ்சி தாண்டி நம்ம மகன் குழந்தை வேலு. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களுக்கே நான் மகனா பிறக்கணும். அம்மா, மகாலட்சுமி மாதிரி இருக்கேன் மாதாவே. இந்த ஆட்டோ முன்னால வந்து நின்று என்னை வழி அனுப்பி வைதாயி. நீ வாய் நிறைய திருச்சாட்டால கை நிறைய சம்பாதிக்க முடியும். மகராசனா போய் கை நிறைய சம்பாதிச்சிட்டு வாடா என் தங்கம். பரந்தாயி என்ன இது, ஒரு மாதிரி செத்த பெருச்சாளி வாட அடிக்குதே உங்க வீட்டுல. உங்க அப்ப சரியாவே மெயின்டெய்ன் பண்றது இல்லையா? எங்க இருந்து வருது? இது அந்த ஆட்டோக்காரனோட துண்டாச்சே, இதுல இருந்து ஆண்டி அந்த நாத்தம் வருது. ஏய் டோன்ட் டச், டச் பண்ணியா? அதான் பார்த்தேன், இதெல்லாம் ஹைலி இன்ஃபெக்ஷியஸ் டி, கைய வச்சாலே கால்ரா வந்துரும். இதை எப்படி டிஸ்போஸ் பண்றது? தள்ளிக்கோ தள்ளிக்கோ. இப்ப எதுக்கு என் துண்டை தூக்கி போட்ட? நீ எதுக்கடா அந்த நாத்தம் பிடிச்ச துணியை கொண்டாந்து பெட்ல போடுற? அந்த கட்டில நான் இடம் போட்டு வச்சிருந்தா? இடம் போட்டு வச்சிருக்கியா? ஏண்டா அது என்ன பெட்ரூமா இல்ல மொஃபசல் பஸ்ஸாடா? ஜன்னல் வெளியே துண்டை போட்டு வைக்கிறதுக்கு பிளடி இடியட். டேய் டேய், என்ன பஸ்ஸோ ட்ரெயினோ, துண்டு போட்டு போட்டு தான் இடம் பிடிச்சது பிடிச்சது தான். அந்த கட்டில் எங்களுக்கு தான் சொந்தம், வாடி போலாம். நீ கட்டில பாத்துருப்பியாடா? தர்மாஸ்பத்திரியில பாயில பிறந்த புறப்படா நீ. ஆனா நான் யார் தெரியுமா? ராஜ பரம்பரடா, சந்திர கட்டிலேயே பிறந்தவன்டா, அதுலயே வளர்ந்தவன் அது எனக்கு தான். அப்படின்னா வரும்போது சந்திர கட்டிலோட வர வேண்டியதுடா, வெறுங்கையோட எதுக்கு வந்த வெண்ணெய்? நான் வரும்போது வெறுங்கை தான்டா வந்தேன், ஆனா வந்த இடத்த ஒரு சந்தன கட்டையை செலக்ட் பண்ணும்ல. அப்புறம் ஏன் முண்டாடி மட்டும் வெறும் கட்டியா? அவனு சந்தன கட்ட தான்டா. முதலே சொல்ல கூடாதா? நீங்க ரெண்டு பேரும் கட்டில படுக்கணும் அவ்வளவுதானே? இதை எங்கிட்ட சொல்லுங்க, சின்ன விஷயம். நீங்க ரெண்டு பேரும் அந்த கட்டிலவே படுத்துங்க, நீங்க அம்மாட்டவே படுத்துங்க, அவ்வளவுதானே முடிஞ்சது. நானும் இவனும் கட்டில படுத்து என்ன பண்ண போறான்? ஆமா, உங்க அப்பா என்ன நாலு பிள்ளை பத்த மாதிரியா பேசி போறான்? இந்த எல்லாம் எப்படி வச்சு மேய்க்கிறீங்க இந்த வீட்டுல? அம்மா நீலா,
நீயே ஒரு ராஜா புருஷனை கூட்டிட்டு அந்த ஓட்டக்கட்டுல போய் படு, எங்களுக்கு ஒண்ணு வேணாம். ஏய் என் தங்கம், தங்கம். ஏய் மாலா, நம்ம டீட் பண்ண சட்டு புட்டுன்னு ஆரம்பிக்கலாமா? பழைய சொத்தை திங்காத, பழைய சொத்தை திங்காதுன்னு உன்னை எத்தனை தடவை சொல்றது? என்னாடி குரட்டை இது? கோச்சுக்காதீங்க, கோச்சுக்காதீங்க, நான் முழிச்சுக்கிறேன். உரட்டே பாரு, அது என்ன? ஏங்க, காலிங் பில் சத்தம் கேக்குது, யாரும் போய் பாருங்க. உங்க அப்பா ராத்திரில வீட்டுக்குள்ளே சைக்கிள் ஓட்ட தெரியுமா? பேசாம வாணி. நீலா, உனக்கு ஆண் குழந்தை பிடிக்குமா, பொன் குழந்தை பிடிக்குமா? எனக்கு நாய்க்குட்டி தான் ரொம்ப பிடிச்சே. I'll try my level best. அது கூட முடியாது போல இருக்கேடா. என்ன மச்சா இது, கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்லாம மிட்நைட்ல வந்து ஒரு ராஜாவை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இது உங்களுக்கு நல்லா இருக்கா? கோர்ட் எத்தனை மணிக்கு முடியுது? 5:30 தானே. இன்னும் வரைக்கும் எங்க ஊர் சுத்திட்டு வரீங்க? செகண்ட் ஷோவா? இங்க இன்னும் ஸ்டார்ட் ஆகல. அந்த அரண்மனை மேட்டரை கொஞ்சம் பார்த்து ஏற்பாடு பண்ணு. யார் அது? என்ன மச்சா, உங்களுக்கு நேர கிழமை தெரியாதா? ராத்திரி நேரத்தில் சின்னஞ்சிருச்சுக்கு அப்படி இப்படின்னு இருக்கு புரிஞ்சுக்கிறவனா? எப்ப பார்த்தாலும் சாமத்திலேயே வந்து டொர்ரு டொர்ருன்னு மணி அடிக்கிறதே படப்பா பார்த்து. அட இருமா, அதுக்குள்ள கையில பிடிச்சிருக்கிற பேசிக்கிட்டு இருக்கல, போங்க மச்சான், போங்க. சின்ன பிள்ளைத்தனமாவே இருக்காரப்பா. லைட்டா நீங்க, தூக்கம் வருது. என்ன தூங்குறது இனிமே? ராஜா சொன்னா நோ சொல்லக்கூடாது. எங்க ராஜா ஃபேமிலியிலே தூக்க வராட்டி இது ஒண்ணுதான். ஐயோ, அதுக்குள்ள எவன உள்ள போயிட்டானே? ஹலோ, ஹலோ, யாரது? மணிமாறன் ஸ்பீக்கிங். டேய் கக்கஸ்க்குள்ள உட்கார்ந்து எவன ஃபோன் பண்றவன், வெளிய வாடா. நீ ஏமேன் ஹலோ ஹலோன்னு கதவு தட்டுனே? எதுக்கு தட்டுவாங்க? டிபன் சாப்பிடுறக்க தட்டுவாங்க? நீ செய்தாலும் செய்வே, யாருக்கு தெரியும்? டேய் வார்த்தை அளந்து பேசு, நான் அந்த வீட்டுக்கு மூத்த மருமகன், எனக்கு தான் முதல் மரியாதை. ஆடா பாவி, இங்க என்ன கும்பமேளா நடக்குதா இல்ல பட்டாபிஷேகம் நடக்குதாடா? இதுல கூட வாடா முதல் மரியாதை. டேய் இப்ப நீ வெளிய வரலனா வீடு நாறி போம்டா. வேணாம்டா, வேணாம். இப்பதான் சென்னையே சிங்காரமா மாறிக்கிட்டு வருது, அத மாசுபடுத்திடாதா? இதோ வர்றேன். டேய் வாடா. என்னடா பஸ்ல ஃபுட்போல்ல தூங்குன மாதிரி தூங்கிட்டு வர? டேய் அவனுக்கு வந்தா தாண்டா தெரியும் வாந்தியும் பேதியும். கழு சரப்பனுங்க, உள்ள வந்தா கடையா கிடக்கிறது. அபிராமி, யூ நோ ஒன் திங், காலையில இருந்து யாரும் எனக்கு வீட்டுல காஃபி கொடுக்கல. இந்த வீட்டு மாப்பிளைங்க வந்ததுல இருந்து எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க. உங்களை மட்டும் இல்ல, என்ன கூட தான் எல்லாரும் மறந்துட்டாங்க. ஏய் அபிராமி, நான் இருக்கும்போது நீ அப்படி எல்லாம் பேச கூடாது. அண்ணி அயன் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல, ஆப்பா சொல்றாங்க, எடுத்துட்டு போய் உன் முண்ட கண்ணனுக்கு. ஏனங்க, நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஏ என்னமா வேணும் சொல்லு. இத கொஞ்சம் அயன் பண்ணி கொடுக்கறீங்களா? கொடுமா. Thank you. ஏய் அபிராமி, நீ ஒண்ணு கவலைப்படாத, இன்னைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எப்படியாவது ஜமாச்சிரும். அது எப்படிங்க, வீட்டில் தான் ஒரே கூட்டமாக இருக்கே. ஓஹோ, கூட்டம் இல்லைனா ஓகேயா? இந்த ரெண்டு மாப்பிள்ளையும் எப்படியாவது இந்த வீட்டை விட்டு கிளப்பணும். நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். வெயிட் அண்ட் வாட்ச். முதல்ல வாட்டர் சப்ளை கட் பண்ணும். என்னங்க, 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 எங்க போயிட்டாரு இவரு? எங்க மூட்டு வலிக்குது, நீங்களே வெந்நீர் கொண்டாந்து வச்சிருக்கேன். நல்ல சூடா இருக்கா? கொதிக்க கொதிக்க வச்சிருக்கேன். கைய கைய வச்சிராதீங்க, வெந்துரும். பச்சை தண்ணி ஊத்தி விளாவிக்கங்க. அப்பாடா, கண்ணு இப்பதான்டா பளிச்சு தெரியுது. தண்ணீரிலே
பாத்தி, தண்ணி வரலையே. தாகத்து கூட தண்ணி இல்லாம இருந்துடலாம். இதுக்கு தண்ணி இல்லாம போனா அசிங்கமா போக போடா. கரும கரும. நடக்குது மாப்பிள கொஞ்சம் எரிச்சல் அடங்கும். குத்தால அருவியில குளிச்சது போல இருக்குதா? இன்னும் போலையா? பாமாவளைய பார்த்தது. அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும் வா. வந்துட்டாங்க இருந்து. குத்தால அழிவுல குளிச்சது போல இருக்கா. ஏற்கனவே அப்பள மாதிரி பொரிஞ்சு போய் கிடக்கு. பாட்டு வேற வழி இருக்கு. அம்மா ஏதோ வெடிக்குதே. ஓ தாங்க முடியல என்னால. என்னடா சிலிப்பு? வேடிக்கையா இருக்குது சகோதரன். என்ன வேடிக்கை? என்ன டிக்கெட் போட்டு கண்காட்சியா கட்டிக்கிட்டு இருக்காங்க? கண்காட்சி இல்லடா, இது கண்கொள்ளா காட்சி. என்னமோ இந்த வீட்டிலேயே நான் தான் மூத்த மாப்பிள்ளனும், எனக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும்னு தலக்கணம் பிடிச்சு போய் அலைஞ்சியே பாத்தியா? ஆண்டவன் உனக்கு பேக்கில் பெருசா கட்டு போட்டு விட்டான். டேய், இந்த ஆட்டோ டிரைவர்கள்லாம் மீட்டரில் சூடு வச்சு தாண்டா கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நீ என்னடா இந்த மாதிரி ஏரியாவில் சூடு வச்சிருக்கிற? இது உனக்கே அசிங்கமா இல்லை? இந்த கரப்பாம்பூச்சிய கவுத்து போட்டா அதால திரும்ப முடியாதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப அதே கண்டிஷன் தான்டா உனக்கும். உன்னாலையும் திரும்பி படுக்க முடியாதுடா. ஏண்டா அங்க தட்டுற? இங்க தட்டுறா பாக்கலாம், இப்படி தட்டுறா பாக்கலாம். டேய், அது உன்னால முடியாதுடா. நீ உண்மையான ஆம்பளையா இருந்தேன்னா எந்திரிச்சு இங்க வர்றா, இப்படி உட்கார்ந்து என்கிட்ட ஒரு நாலு வார்த்தை பேசுறா பாக்கலாம். உட்கார்ந்துட்டா உட்கார்ற? நீயே பாக்குறியா? பாத்துலாண்டா அதையும். டேய், எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே இடுப்புல முண்டாசு கட்ட ஒரே ஆள் நீ தாண்டா. ஐயோ, என்னால சிரிப்பு தாங்க முடியலையே. செக்கி ஸ்டெட்ட குழந்த மாதிரி ஆயிட்டியடா. வரடா. இங்க விளக்கெண்ணெய் ஊத்தி வச்சது நீ தானடா? நான் தான். அதுல நான் வலிக்கு விடணும்ன்றதனடா கெட்ட எண்ணம்? பின்ன நீ ஏன் பாடிய கிண்டல் பண்ண? அதுக்கு நான் ஓம் பாடிய சேதப்படுத்தலாம்னு கடுப்புல ஊத்துனேன். ஆனா நீ சுதாரிச்சிட்ட. என்ன இருந்தாலும் நீ என் ஜகல பாடி ஒரு ஓரமா ஒதுங்கி போய் தொலை. ஒதுங்கி போக மாட்டேன்டா. அதுல ஏதாண்டா காலை வைப்பேன்? இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம்டா. ஏன் தெரியுமா? எங்க தாத்தாவுக்கு தாத்தா பாட்டேன் பூட்டேன் எல்லாருமே இமயமலையில பனியில மேலையும் கீழையும் மேலையும் கீழையும் பனிச்சருக்கு விளையாடி பிரிட்டிஷ்காரன் கையால பல தங்க கோப்பைகளை வாங்கினவங்க. அந்த ரத்தம்டா இது. பனிச்சருக்கு அதுல கலந்துருக்குதா? இப்ப பாரு மணிமாரனுடைய ஸ்கேட்டிங் திறமைய. பேச்சாடா பேசுன, கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீ இப்ப மாவுக்கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அங்க பாரு, ஸ்டவ்வுக்கு மன்னன் ஊத்துற மாதிரி புனல வச்சு ஊத்துறான் புண்டாட்டி. இனிமேல வாயில அடுப்ப பத்த வச்சு பால காய்ச்ச வேண்டியதான். ரொம்ப பேசாதடா. சொன்னாலும் சொல்லாட்டியும் நாங்க மன்னர் பரம்பரை தான்டா. அதனாலதான் நேருக்கு நேரா மோதி மூஞ்சில அடிபட்டு படுத்து கிடக்குறடா. உன்ன மாதிரி புறமுதுகு காட்டு ஓடி பேக்கில் அடிபட்டு நாங்க படுக்கலடா. பேக்கோ ஃப்ரெண்டோ
பேந்தது பேந்ததுனா பேப்பையட என்ன பெருசா பேந்திருச்சு இதெல்லாம் ஒரு வாரத்துல சரியா போயிடும்டா கீழ விழுந்து மீசில மண்ணு ஊட்டாத மாதிரி பேசுற பாரு மிதிச்ச நான் அப்படியே முகல இல்ல நீல உன் புருஷனை கண்டிச்சு வை ரொம்ப ஓவரா பேசுறாரு உன் புருஷன் பேசுறதுக்கு தாண்டி என் புருஷன் பதில் சொல்றாரு நீ பேசாத ஏதாவது பண்ணி ரெண்டு பேரும் கிளப்பலாம்னு பார்த்தா இப்படி ஆக்சிடென்ட் ஆகி படுத்துட்டாங்களே ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி பேல 12 நம்பர்ல வை ஐயோ 12 க்கு எங்கங்க போறது இருக்குறதே 5 தான் ஃபுல்லா தான் ஓடிட்டு இருக்கு அதான் எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்சு காத்து அடிச்சிட்டு இருக்கமே பார்த்தாதா எக்ஸ்ட்ரா காத்து அடிக்கிறதுக்கு என்ன சைக்கிள் தயாரா ஏ நீல உன் புருஷன் சிரிக்க வேண்டாம்னு சொல்லு சிரிக்காம நான் என்ன பண்றது மாமனார் வீட்ல ஒண்ணுக்கு ரெண்டு ஃபேன் இருந்துமே இவனால எரிச்சல் தாங்க முடியலையே ஃபேனோ இல்லனா இவன் கதி ஐயோ கரண்ட் நின்னு போயிடுச்சே எது கரண்ட் நின்னு போச்சா ஐயோ எரிச்சல் ஓவர் ஆயிருமே சாமி ஐயா எந்த நேரத்துல ரெண்டு பேனும் மூணு பேனும் வாய வச்சானோ அப்பயே எல்லாம் நாசமா போச்சு அடியே எரிதிரி மாலா வீசிருக்கலாம் எடுத்து அப்போ ஐயா கன்றாவியா இருக்குது கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்ல ஏத்துற கருவாட்டு கூட மாதிரி பக்கத்துல பெருசா கிடக்குறானே வீசுமா வீசுமா அப்படிதா அப்படிதா இங்க வாத்தியா அடிபட்ட இடத்துல முரத்தை வச்சு அரிசி புடைக்கிறாங்க ஏன் ஒரு உலக்கே இருந்தா எடுத்து வந்து நெல்லு குத்துக்கல சும்மா இருக்க மாட்டேன் ராஸ்கல் என்ன சின்ன பிரச்சனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க சாரி சகல கரண்ட் எப்போ வரணும் போன் பண்ணி கேளுங்க மச்சான் மாப்ள நீ ஒண்ணு கவலை படாதீங்க கரண்ட் வரதுக்கு ரெண்டு நாள் ஆகுமா அது ரெண்டு நாள் ஆகுமா ஏ டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருச்சான் டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருச்சான் ஐயோ மாப்ள புத்தி புத்தி அடிச்சானே ஒரு சங்கம் எப்ப பார்த்தால அதுல அடிச்சு அடிச்சு விளையாடுற நீ அது என்ன விளையாடு புரியல உனக்கு இல்ல மச்சான் இனிமே இந்த வேகத்துல என்னால இருக்க முடியாது சாட்டு புட்டு ஒரு வண்டி வாசி புடிச்சு என்னை கொண்டு போய் காத்தா பட்டு ஒப்படுத்திருக்க இப்போ உடனே டேய் டேய் தம்பி ஓடி 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 என்னடா உடனே போய் ஒரு மீன் பாடி வண்டி இல்ல டெட் பாடி வண்டி கூட்டிட்டு வா போ டெட் பாடி வண்டி எதுக்கு மீன் பாடி எனக்கு டெட் பாடி உனக்கு எது அது இல்ல மாப்ள உங்க வசதிக்கு அதான் கரெக்ட்டா இருக்கும் அப்படியே ரொம்ப சந்தோஷமாலா நம்ம போலாம் வாடி இல்லங்க ஒரு மாப்ளைக்கு முன்பக்கம் இன்னொரு மாப்ளைக்கு பின்பக்கம் வெயில்ல எப்படி தாங்குவாங்க பாவம் அம்மா ஏய் நில்றே ஏமா இனிமே நான் எப்படி சாப்பிடுவேன் அந்த பொணல மறக்காம எடுத்துக்கிட்டியா சாப்பாட்டுக்கு இவன் பொணல் எடுத்துக்கிட்டா நான் பாத்ரூம் எப்படி போவேன் கவலைப்படாதீங்க தான் டியூப் இருக்குல்ல யார் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க கரண்ட் இல்லாம கஷ்டப்படுவாங்கல மாப்ள மாப்ள கரண்ட் வந்துருச்சு கரண்ட் வந்துருச்சு நீ கரண்ட் வந்தா அந்த வீட்ல இருக்க மாட்டாங்க வாடி போலாம் இருங்க அவங்க இருக்காங்கல்ல நம்ம மட்டும் எதுக்கு போனோம் புண்ண ஆறணும் போலாம் போய் படுங்க அம்மா அப்பா அப்பா எல்லாம் போச்சு இவ்வளவு சீக்கிரம் குணமாயிருக்குதே அரண்மனையில ராஜ வைத்தியம் பார்த்த உடம்பாச்சு ஏதோ புனல்ல இருந்து டம்பர் வரைக்கும் டெவலப் ஆயிருக்கு ஏய் நான் காபி குடிக்கிறது உனக்கு கேவலமா இருக்குதா வாந்தி வேறையா இது சாதா வாந்தி இல்ல வேற வாந்தி வாந்தில என்ன சாதா வாந்தி ஸ்பெஷல் வாந்தி காத கொண்டாங்க ஆஹா இந்த மிடில் கிளாஸ்ல ஒரு மன்னர் பரம்பரை உருவாக போகுதா இந்த ராஜாவுக்கு ஏத்த ராஜகுமாரன் வரப்போறாளா ஆஹா அப்பா வாங்கிட்டேன் கேட்டு கேக்க அப்பா வாங்கிட்டேன் நான் அப்பா வாங்கிட்டேன் என்ன நடுவீட்ல நின்றுட்டு நான் என்ன வச்சுட்டு என்ன வரம் வாடா டிங்கரிங் பண்ண டிக்கி உனக்கு எனக்கும் ஒரே நாள்ல ஒரே மேடையில தானடா கல்யாணம் நடந்துச்சு ஆமா நான் அப்பா வாங்கிட்டேன்டா ஆனா நீ ஆக்சிடென்ட் வேற ஆயி போச்சு இனிமே நீ குழந்தை பெற சான்ஸே இல்லைன்னு நினைக்கிறேன் டேய் நான் யாருன்னு காட்டேன்டா மாலா நவா அவ யார் இவ இவ அத அவன் தங்கச்சி தெரியுதுல அப்புறம் ஏன் கேக்குறீங்க சரி விடு அவ உன் கூட பிறந்தவ தானே உன்னை விட எட்டு குத்துக்களே தானே அவளே வாந்தி எடுத்தா நீ ஏன் இந்த வாந்தி எடுக்காம இருக்க இந்த பார் நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது நீ இப்பவே கர்ப்பமாகணும் வாந்தி எடுத்தாகணும் கக்கு இந்த கேள்வி நீங்க என்ன கேக்குறீங்க சத்தம் போட்டு பேசாதீங்க அடுத்து வீட்டுக்காரன் காதுல விழுந்தா அர்த்த ஜாமத்துல வந்து கதவு தட்ட மாட்டடி ஏய் வேச்ச மாத்தாரி ஏண்டி டீட்மெண்ட் என்ன கவுத்தி புட்டு இப்ப மலுப்பிரியாணி இந்த பார் இப்ப நீ வாந்தி எடுத்தாகணும் இது என்னோட கௌரவ பிரச்சனை என்னங்க லூசுத்தனமா பேசிட்டு இருக்கீங்க திடீர்னு வாந்தி எடுத்துனா எப்படி எடுக்க முடியும் ஆள முடியாது முடியாதப்ப முடியாது உன்னை வாந்தி நான் எடுக்க வைக்கிற பாக்குறியாப்ப வாயத்துற வாயத்துறடி எடி வாய எடு எடுங்க ஏ புண்டாட்டி வாந்தி எடுத்துட்டா ஏ புண்டாட்டி வாந்தி எடுத்துட்டா நான் அப்பா வாயிட்டு மாப்பிளங்களா நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப சமத்து இவ்வளவு சீக்கிரம் எங்களை தாத்தா பாட்டி ஆக்குவீங்க நினைக்கவே இல்ல இந்தங்க ஸ்வீட் இவனுமா பதான கட்டே பிரிச்சா அதுக்குள்ள எப்படி இப்படி தான் ஆமா என்ன ஓட்டிட்டு இருக்கடா இங்க கொண்டாந்து கண்ணீர் அஞ்சலி அகால மரணம் ஏய் ஐயோ இந்த பயல என்னடா அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த வீட்ல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது இங்க வந்து கண்ணீர் அஞ்சலி கர்மாந்தர அஞ்சலி ஓட்டிட்டு இருக்க ஏண்டா
சகல இப்ப இருக்க கண்டிஷனுக்கு இந்த மாதிரி போஸ்டர் கொண்டாந்து ஒட்டினேன்னா இத பங்காளி நினைப்பானா பாடி நினைப்பானடா? அது என்னடா கல்யாணம்னா போஸ்டர், கருமாதினா போஸ்டர், பிறந்த நாள்னா போஸ்டர், பொண்ணு பூப்பைதா போஸ்டர்னு எல்லாத்துக்கும் போஸ்டர் ஒட்டி இந்த நாட்டையே உருப்படவிடாம பண்ணிட்டீங்களடா. சகல பேரை பாத்தியாடா? புலிக்குட்டி பெரியசாமி, புல்லட்டு பாண்டி, மண்ட கருப்பே, ஒத்த கண்ணு மாதிரியா? ஒத்த கண்ணுங்கிறது ஒருத்தன் பாடியில உள்ள அங்க ஹீனம்டா. அது என்னமோ யூனிவர்சிட்டியில வாங்கின பட்டம் மாதிரி பேருக்கு முன்னாடி போட்டுக்கிறீங்க. இவன்ட்ட என்ன சகல வளவளன்னு போய் பேசிக்க பண்ணாங்க. சரட்டு புண்ணு கிளிக்க தலைவன் போஸ்டரா கிளிக்க விட மாட்டேன். நான் கிளிக்காம வர மாட்டேன்டா. என்ன சகல பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏன்டா அவன் மேல கைய வச்ச? சகல என்ன சொல்ற நீ? நீ மட்டும்தான் அவன் அடிப்பியா? ஓ அப்படியா? நல்ல காரியம் இல்ல. நம்ம வீட்டுல வந்து போஸ்டர் போட்டுறோம். போஸ்டர் இன்னி நீ கிளிப்பா. என்ன வந்து கேப்பா நம்மள? டேய் போஸ்டர் என்னடா கிழிச்சீங்க? ஆஹா என்னடா கேட்டுகிட்டே இருக்கேன், லுக் விடுறேன். அண்ணே அவசரப்படாதீங்க, அவசரப்படாம என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க. ஏன்டா அவன் அடிச்சா? கேளுங்க சார், அந்த பையன் இங்க வந்து போஸ்டர் ஒட்டினான். தம்பி ஏப்பா இங்க வந்து ஒட்டுற, நல்ல காரியம் நடக்கிற விடுன்னு நான் சொன்னேன். அப்படி தாட்டா ஒட்டுவேன் வெண்ணுன்னு அவன் தான் அடிச்சான். வேணா கேளுங்க இந்த பையனை. சொல்றா நான் ஊமைங்க, எனக்கு பேச்சு வராது, வெளியூருங்க. சும்மா ஒரு ஃபோன் பண்ணான்னு வந்தேங்க, வந்த இடத்துல பார்த்தேங்க. இந்த தம்பி மேலே எந்த தப்பும் கிடையாது, இந்த பையன்தாங்க முதல்ல கை நீட்டினான். ஜாபா ஜாபா நக்கலாம்.